ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாட்டில் சிக்கன் பிரியாணி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் தண்ணியில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கப் எடுத்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 பதம் வந்து நல்லா வெந்திருந்தால் போதும். இப்போது ரைஸ் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தண்ணி வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே வச்சிடக்கூடாது, அது ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி போயிடும். இந்த மாதிரி நம்ம வடித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சாதம் வடித்தாச்சு. அடுத்து தான் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். கூடவே ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா நான் வீட்லேயே அரைச்சது அதுவும் சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணி மசாலா பார்த்தோம்னா வீட்லேயே அரைச்சதுதான். நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து நான் பொடியாக அரைச்சி வச்சுருந்தேன். இது மேரினேட் ஆகட்டும். இப்போது நம்ம ஒரு மண்பானை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். பானை நல்லா சூடானதும் கீ வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்சதும் நம்ம பிரியாணி பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம். பட்டை, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம ஆனியன் வந்து 2 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். அடுத்ததாக 1 கை நிறையா புதினா இலை, கொத்தமல்லி இலை வந்து நம்ம ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இதுக்கு நல்லா வணங்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதை வணங்கிக்கலாம். நல்லா வணங்கட்டும். அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம இதில் 3 பச்சை மிளகாய் வந்து முழுசாக ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். அடுத்ததாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க 1 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எல்லா சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கலரு விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். நம்ம பானையில் வச்சிருக்கனால கொஞ்சம் அடிக்கடி எடுத்து நம்ம கலரி விட்டுக்கலாம். அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும். சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போது சிக்கன் வந்து
ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து அப்படியே மேலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் உள்ளே இருந்த சிக்கன் தண்ணியவே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து ஃப்ரைடு ஆனியன்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக புதினா இலை கொத்தமல்லி இலையை மேலே தூவிக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வந்து தம் போட்டுடலாம். மேலே ஏதாவது வெயிட்டான பொருள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண முடியும். சூப்பராக மட்கா சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.